Now we are seeing part 111. So fourth question and fifth question. Integral 0 to pi by 6. Then n will be 7. Appo odd. So odd formula we are using. Limit will be 0 to pi by 2 da irukkano. But here 5 by 6 for that we change it. Ippo 3x sum t appdinu irukku. So 3dx equal to dt. Therefore dx equal to dt by 3. Now come to the problem. Integral 0 to pi by 6 cos power 7 3x dx equal to. இப்ப லிமிட் சேஞ்ச் ஆகும் இல்லையா, இங்க லிமிட் வந்து எக்ஸுக்கு 0 பை பை 6 இருக்கு. இப்ப நம்ம t ன்னு எடுத்துட்டோம் இல்லையா, சோ எக்ஸுக்கு 0 போட்டா 0 இருக்கா. பை பை 6 அப்படிங்கிறப்போ 3 இன்டு பை பை 6 இப்ப கேன்சல், யூ ஆர் கெட்டிங் 5 பை 2. சோ த லிமிட் ஆல்சோ சேஞ்ச் அண்ட் இட் இஸ் 5 பை 2. நவ் த லிமிட் இஸ் 0 டு 5 பை 2. நாம எப்படி மாற்றலாம், 0 டு 5 பை 2 காஸ் பவர் 7 டி டிடி பை 3. ஏன்னா இந்த என்ன இருக்கு டிடி பை 3. அடுத்த ஸ்டெப் இந்த டிடி பை 3 நம்ம இங்க கூட அவுட்டர் எழுதிக்கலாம். சோ ஹியர் யூ ரைட் 1 பை 3. இங்க டிடி பை 3 இருக்கு, அதான் 1 பை 3 எழுதிக்கலாம். மறக்காம இந்த 1 பை 3 எழுதிடணும். ஏன்னா போன சம்ல அந்த 4 விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணோம். நவ் ரைட் 1 பை 3. நவ் என் இஸ் ஆட், ஸோ என் மைனஸ் 1 பை என், தென் என் மைனஸ் 3 பை என் மைனஸ் 2, என் மைனஸ் 5 பை என் மைனஸ் 4, எட்சட்ரா 1 பை லாஸ்ட் நமக்கு என்ன வரும் 2 பை 3. If n is odd, so if n is odd means this formula equal to 1 by 3, n equal to 7, so 7 minus 1 by 7, 7 minus 3 by 7 minus 2, 7 minus 5 by 7 minus 4. இங்கே வந்துச்சு நமக்கு n 7 minus 5 by 7 minus 4 இருக்கும், இந்த 2 by 3 வந்துச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிக்கணும். Again 2 by 3 எழுதிக்கிறோம், here also 2 by 3 only. So you stop after this. Equal to 1 by 3, 6 by 7, 4 by 5, then 7 minus 5, 2 by 3. Now you cancel 3 1 time, 2 time. You have to cancel out the inner. So in the numerator, energy 2 to 4. 4, 4, 4, 16, left hand 7, 5, 35, yeah, so 35 into 3, 1, 5, now we check the answer for this, answer is 16 by 1, 5, so this one is correct. For the fifth sum, இங்க combined sin power 4x, cos square x combined, இந்த மாதிரி இருந்தா நமக்கு தேவை, limit is okay. பட் என் இது வந்து கம்மைண்டா இருக்கு, இதை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா 0 டு 5 பை 2 sin power 4x cos square x 1 minus sin square x dx. So we write cos square x equal to 1 minus sin square x. இத வந்து இப்ப உள்ள பண்ணுவோம். So integral 0 டு 5 பை 2 sin power 4x dx மைனஸ் இன்டெகிரல் 0 டு 5 பை 2, அப்படியே ஓலா இன்டெகிரலோட கொண்டு போறோம், சைன் பவர் 6x 4 பிளஸ் 2 6x dx. செப்பரேட் சம் கம்பைண்டா இருந்தது, இப்ப செப்பரேட் சம் மாத்திட்டோம். வேற n ஈக்குவல் டு ஈவன், சோ யூ ஆர் அப்ளை ஈவன் ஃபார்முலா. சோ ஈக்குவல் டு அப்படியே டைரக்டாவே அப்ளை பண்ணிடலாம். ஒரு டைம் மட்டும் ஃபார்முலா, n மைனஸ் 1 பை n
n minus 3 by n minus 4 etc. 1 by 2 pi by 2. இது வந்து வேற n is even அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம். சோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இருக்கு இருக்கு 4 minus 1 by 4 then 4 minus 3 by 4 minus நெட்லோ இந்த லாஸ்ட் அப்படியே இந்த 1 by 2 எழுதிக்கலாம். இதெல்லாம் 4 minus 1ங்கறப்போ 3 by 4 அடுத்து கண்டிப்பா என்ன வரும் 1 by 2 1 by 2 into 5 by 2 இங்க எத்தனை நம்ம என்ன இருக்கோம் 5 by 2 minus இந்த 1 by 2 இங்க எழுதிட்டு இங்க பிங்கே 1 by 2 வந்துருச்சு அதனால இந்த 1 by 2 நான் எழுதல. அப்புறம் லாஸ்ட்ல இந்த 5 by 2 minus 6 minus 1 by 6 then 6 minus 3 by 6 minus 2 then 6 minus 5 by 1 3 5 yeah? by 6 minus 4 6 minus 5 இருக்கப்போ 1 வந்துருச்சு 6 minus 4 இருக்கப்போ 2 வந்துருச்சு. சோ லாஸ்ட் அந்த 5 by 2 மட்டும் எழுதி ஈக்குவல் டு 6 minus 1 க்கு என்ன வரும் 5. சோ 5 பை இந்த 1 by 2 இந்த ஆன்சர் 1 by 2 தான். சோ நோ நீட் டு ரைட் இட் அகைன் தென் இன்டு 3 பை 4 1 பை 2 தென் 5 பை 2 நவ் நத்திங் டு பி கேன்சல் சோ ஈக்குவல் டு 3 பை பை 16 மைனஸ் இது வந்து கேன்சல் ஆகும் இல்லையா 5 பை பை 2 4 சார் 8 8 2 சார் 16 இந்த 32. சோ இஃப் யூ டேக் எல்சிஎம் இங்க ஒரு இன்டு 2 இங்க ஒரு இன்டு 2 1 இல்லையா சோ 3 2 சார் 6 சோ 6 பை மைனஸ் 5 பை by 32 equal to 5 by 32. Now we check the answer for this. Answer is 5 by 32. So இதுல கம்பைண்டா இருந்தது வந்து நம்ம செப்பரேட்டா கொண்டு வந்து n ஈவன் ஃபார்முலா அப்ளை பண்றோம். இதுல ஒரே இது உங்களுக்கு இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இங்க 1 by 2 வரப்போ எகைன் இந்த ஃபார்முலால வர 1 by 2 எழுதிடக்கூடாது. இல்ல இது வரைக்கும் எழுதிட்டு அப்படியே நம்ம இடத்துல 1 by 2 எழுதுனோம்னா தி ஆன்சர் வில் பி கரெக்ட். தேங்க்யூ.